பிறவி கண்ட நாள் முதலாய் இறையின் பதம் நாடும் நாள் வரை அன்பினால் கடந்த நம் வாழ்வின் அடிநாதம் இது. கிறிஸ்துவத்தின் அடித்தளமான இறை வார்த்தையாம், உன்னை அன்பு செய்வது போல் உன் அயலானையும் அன்பு செய். இவ்வார்த்தையே வாழ்வாய், வழியாய், உணர்வாய், உரிமையாய் ஏற்று பிறர் அன்பால் பரமனை உணரும் சர்வைத் சகோதரிகளின் வாழ்க்கை பாதையை உங்கள் பார்வைக்கு பதிவிடுகின்றோம். வாருங்கள், வாழ்வோம் அவர்களோடு நாமும். உடல் நலிந்தால் வலிமை கெடும், உள்ளம் நலிந்தால் வாய்மை கெடும். நோய் என்பது உடலிலா உள்ளத்திலா? உற்சாகமான உள்ளத்தை, உறுதி கொள்ளும் எண்ணத்தை நாம் ஏற்று வாழ இறைவனுடன் இணைந்து செயலாற்றும் இவர்களின் பணி மருத்துவ பணி. ஆங்கில சிகிச்சை மட்டுமின்றி இயற்கை சிகிச்சை முறையாலும் உடற்பயிற்சிகளாலும் நம் உள்ளம் தொடும் சகோதரிகள் இவர்கள். புறக்கணிக்கப்பட்டவர்களாய் புறம் தள்ளப்படும் தொழுநோயாளிகளுக்கும் அரோசிக பார்வையால் தனித்துவிடப்பட்டு HIV-ஆல் மனமுடைந்து வருந்துவோருக்கும் கருணை கரம் நீட்டும் இவர்களின் பேரன்பின் மாண்பை இம்மண்ணுலகம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. உறவுகள் உலகம் தரும், நட்பு உயர்வு தரும், செல்வம் வளமை தரும், ஆனால் கல்வி ஒன்றை மனிதம் தரும். கல்வியால் அறிவு புகட்டி ஞானம் வளர்க்கும் இவர்களின் பணி கல்வி பணி. காசு இருந்தால் கல்வி, வசதி உள்ளோருக்கே வாய்ப்பு என்ற நிலை மாறி சமூகத்தில் நலிவுற்ற ஏழ்மையான மனிதர்களுக்கும் கல்வியின் ஞானத்தை பகிர்வதே இவர்களின் நோக்கம். சமுதாய மாண்புகளை, பிறர் அன்பின் முக்கியத்துவத்தை உணர வைத்து கடவுளின் குழந்தைகளாய் கருதப்படும் கண் பார்வையற்ற, காது கேளாத, வாய்ப்பேச இயலாத குழந்தைகளுக்கு அறிவு கண் திறந்து இறைவனின் அன்பை பகிர்வதே இவர்களின் பணி. இயற்கையில் இறைவனை உணர்ந்து மங்கையர் மாண்பு மலர பெண் கல்வியின் பெருமையை உலகறிய செய்யும் இவர்களின் பணி உண்மையில் கடவுள் தந்த வரம்தானே. நீ எங்களுக்கு வேண்டாம் என்று புறக்கணிக்கும் வலி எத்தகையது? மனித வாழ்வின் உச்சபட்ச தண்டனையே புறக்கணிப்புதான். ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்ட தனி மனித உரிமை பறிக்கப்பட்ட மாந்தர்களின் வலி புரிந்து அவர்களின் விழிநீரை துடைக்கும் இவர்களின் பணி சமுதாய பணி. தவறுகளினால் தண்டனை பெற்ற சிறை கைதி, அதன் தாக்கத்தால் சமூகத்தில் தண்டிக்கப்படும் அவரின் குடும்பம், ஒரு குற்றத்திற்கு இரு தண்டனையா? அந்த சூழலின் இறுக்கம் உணர்ந்து அவர்களுக்கு ஆதரவாய் ஆற்றுப்படுத்தும் உறவாய் கரம் கோர்த்து வழிநடத்தும்
வியாகுலத்தாயின் பிள்ளைகள்தான் இவர்கள். சர்வை சகோதரிகள். விந்தை பல நிகழும் விஞ்ஞான காலத்தில் சிந்தை திசை திருப்பும் சிற்றின்ப ஆசைகளில் இறைவனை ஏந்தி நிற்கும் மழலைகளின் மனம் மாறாதிருக்க, இறையின் கரம் பிடித்து நடக்க இச்சகோதரிகள் தரும் பயிற்சிதான் மறைப்பணி. இறைவன் என்றும் நம்முள் இருக்கிறார் என்பதை உணர வைக்கும் மறைக்கல்வியும், பிற குழந்தைகளுக்கு சுய ஒழுக்கப் பண்பை, இறை பயத்தை, நேர்மையின் பயனை பதிய வைக்கும் இவர்கள் FSS எனப்படும் பொதுநிலையினரின் துணையோடு சமுதாய விழிப்புணர்வையும், சமூக கடமையையும், முதியோர் பராமரிப்பையும், இறைப்பணியாம் இப்பணியை இதய சுத்தியோடு இதுநாள் வரை செய்து வருகிறார்கள். தன்னை தான் உணர, தன்னலம் கருதா பணி தொடர, எவர் இவர் என்று பாராமல் எங்கும் நிலை கொண்ட இறையின் அருளை பகிர்ந்து வாழ, தியானத்தால் தம்மை ஒருநிலைப்படுத்தியே ஒவ்வொரு நாளும் இறைப்பணியை இவர்கள் தொடங்குகிறார்கள். தம்மை தந்து அதன் பயனாய் அவர்களின் அன்பை பெற்று இயேசுவோடு பிணைக்கப்பட்ட வாழ்வாய் இன்றும் இவர்களின் வாழ்வு தியானத்தால் தொடர்கிறது. துவண்டோருக்கு தோள் கொடுக்கும் இவர்களுக்கு தோழமை கரம் கொடுப்போம். அன்பு நட்புகளே, இந்த குறும்படத்தை பார்த்த பின் நம்முள் ஒரு கேள்வி எழும். இதையெல்லாம் இவர்கள் ஏன் செய்ய வேண்டும்? அதன் உண்மை தெரிய அன்பை மட்டுமே கொடுத்த இறையேசுவின் வாழ்வை படிப்போம். துவண்டோருக்கு தோள் கொடுக்கும், தோழமைக்கு கரம் கொடுப்போம். ஏனென்றால் தருவதில் இன்பம், பெறுவதில் இல்லை. தருவதில் இன்பம், பெறுவதில் இல்லை. பிறர் வாழத்தனை தருவதே அன்பின் எல்லை. தருவதில் இன்பம், பெறுவதில் இல்லை. பிறர் வாழத்தனை தருவதே அன்பின் எல்லை. தேவை அறிந்து தேடிச் சென்று, தேவை அறிந்து தேடிச் சென்று, தருகின்ற அன்பே இனி என்றும் தேவை. தருகின்ற அன்பே இனி என்றும் தேவை. தருவதில் இன்பம், பெறுவதில் இல்லை. பிறர் வாழத்தனை தருவதே அன்பின்